Hi, welcome to Avi's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம நீர் தோசை கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து டெய்லியும் ரெசிபிஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம ரெசிபிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா டெய்லியும் ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். நான் கொடுக்குற ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் உங்களோட சஜஷன் என்னங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நீர் தோசை பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்துடலாம். ரொம்ப இல்லை ரெண்டே திங்ஸ் மட்டும்தான், பச்சரிசியும் தேங்காய், அவ்வளோதான். அரைக்கிறப்போ நம்ம தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த டம்ளரில் வேணால் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரெண்டு ஒட்டுக்காய் சேர்த்து அரைக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து மார்னிங் பண்ணுறதுக்கு நைட்டு வந்து நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டு படுத்தா போதும். மார்னிங் எஞ்சி அரைச்சிட்டு அப்போவே சுட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா அரைச்செடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தோன்னா நல்லா தண்ணியாட்டு இருக்கணும், நம்மளுக்கு கெட்டியாக இருக்கக்கூடாது. இது அவ்வளோதான், நம்ம டைரெக்டாக தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து நம்ம இது வந்து சின்னதாக இருக்கனால இது கூட நம்ம ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் வந்து சட்னி பார்க்க போகிறோம், கார சட்னி. இதுக்கு உப்புக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க வேணும்னா. டேஸ்ட்டுக்கு வந்து நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் உப்பு சேர்க்க போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம டயட்ல இருக்கப்போலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த தோசை வந்து ஆயில் விட்டாலும் நம்ம வேக வைக்க போறது கிடையாது. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்கணும். உப்பு பார்த்துக்கோங்க. இந்த டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லா சேர்த்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை சைட்ல வச்சுட்டு சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க சட்னி பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்துடலாம். இது வந்து 3 பேர்த்துக்கான அளவு. 1 கப் சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, 6-7 பல் பூண்டு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் தூள் போடக்கூடாது, வரமிளகாய் தான் எடுத்துக்கணும். நான் வந்து இன்னைக்கு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். 1 தக்காளி, பெரிய தக்காளி இருந்தனாலும் 1 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருந்ததுனா 2 எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்ததையும் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து அப்படியே பொரிஞ்சு வர ஆரம்பிக்கிறப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கட்டும், அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணங்கினதுக்கு அப்புறமா மிச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக வணங்கிருச்சு. இப்போ வந்து ஸ்டேஜில் கருவேப்பிலையும் புளி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்ச நேரம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இது வேக வைக்கணும். நம்ம தக்காளி வந்து முதல்ல இருந்ததுக்கு ஓரளவுக்கு வணங்கி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வணக்கிக்கலாம்.
வரமிளகா வந்து வணக்கறக்கு போட்டுக்கோங்க. அரைக்கிறப்போ ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுட்டு அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து தக்காளியில் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு, ஸோ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இது இப்படியுமே சர்வ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டியும் சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிடுறேன். இப்போ வந்து சட்னி ரெடி, தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கோங்க. கல் நல்லா சூடாக இருக்கணும். அவ்வளோதான், நம்ம வந்து சைடில் ஆயிலெல்லாம் விட போகிறதில்ல. இது வந்து நம்ம மூடி மட்டும் வச்சிடலாம். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது பார்த்தோம் அப்படியே கல்லை விட்டு நம்மளுக்கு அது அப்படியே வரும். ஸோ நம்ம வந்து அப்போ எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக அவ்வளோதான். இது வந்து நம்ம சுட சுடவே சாப்பிட்றணும். சுட்டு வச்சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க நம்மளோட நீர் தோசை கார சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம மாம்பழம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் விட மாம்பழத்தில் விட்டமின் ஏ வந்து ரிச்சாக இருக்குது. இன்னொன்று வந்து மாம்பழம் வந்து நம்மளுக்கு வருஷத்தில் எல்லா நாளும் கிடைக்காது, மார்ச் டு ஜூலை வரைக்கும் மட்டும்தான். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. இப்போ வந்து நம்ம ஒரு சில டிப்ஸ் புதுசான பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கப்போ டெய்லியும் காலையிலையும் நைட்டு தூங்க போகிறப்போ மூணு துண்டு மாம்பழம் வந்து சாப்பிட்டுட்டு சூடான காய்ச்சிய பால் வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா தொடர்ந்து 40 டேஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு மூணு துண்டு மாம்பழம் எடுத்து மூணு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு மூணையுமே நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி மெதுவாக சூ பண்ணி சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு முடிச்சதையும் கடைசி பீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா பொறுக்கக்கூடிய அளவுக்கு சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு மூணு நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா பல்வலி எல்லாம் போயிடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, நம்ம வந்து இன்னைக்கு மாம்பழம் பற்றி ஒரு சில டிப்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு வேற ஒரு ஃப்ரூட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.